படம் நல்ல காமெடியா நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குங்க ப்ரோ, சூப்பரா இருக்கு. ஓகே ப்ரோ, நல்லா தான் பண்ணிருக்காரு. ஒரு காமெடி எப்பவுமே நல்லா இருக்கும். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. மூவி நல்லா இருந்துச்சு. சந்தானம் சார் அவரோ வரைக்கும் நல்லா பண்ணிருக்காங்க. பில் 80s பில்டப் நேமுக்கு ஏத்த மாதிரி அந்த என்ன இருக்குமோ அதை கொடுத்துருக்காங்க. மூவிக்கும் நேமுக்கும் கனெக்ட் ஆகுது. படம் ஃபுல்லா காமெடியா இருக்கு. லாஜிக்லாம் இது இல்ல, காமெடியா இருக்கு. வேற காமெடிக்கு மட்டும் வந்து பாக்கலாம். ஆனா ரொம்ப எல்லாம் டீடெயில்ஸ் மாதிரி இல்ல. ஒரு நல்லா இருக்கு. எண்டிங் எல்லாம் செம்ம காமெடி வச்சிருக்காங்க. இன்ட்ரோல் சீன் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. படம் நல்லா தான் இருக்குது, பாக்கலாம். கிக்கு கீது எவ்வளவு பரவாயில்ல, சூப்பரா இருக்குது. ஆக்டிங் நல்லா இருக்குது, காமெடி நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. பினிஷிங் மட்டும் கொஞ்சம் முடியலாம் போயிருச்சு. இருக்கு. பட் ஆனா ஸ்கிரீன் பிளேவா லாஜிக் இல்லாம, படம் ஃபுல்லா லாஜிக் இல்ல, பட் காமெடி வைஸ் எடுத்துருக்கேன். ஃபுல்லா காமெடி வைக்கணும்ன்றதுக்காக எடுத்துருக்கேன். கவுண்டர் பயங்கரமா இருக்கு. அவரு படம் கவுண்டர் இல்லாம எல்லாம் இருக்காது. அவர் படம் சூப்பரா இருக்கு, கவுண்டர் இல்ல. படம் நல்லா எல்லாம் பாக்கலாம், ஜாலியா பாக்கலாம். காமெடியோட நல்லா ஒர்க் அவுட் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி தான், படம் ஃபுல்லா காமெடி தான். எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அவருக்குன்னு ஒரு ஹை ஸ்பீடு ஷாட் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா அதுல வந்து லேடியாவே வந்திருப்பாங்க. இதுல லேடி கெட்ட போட்டு அது வந்து காமெடியா, நல்ல காமெடியா போச்சு. அவரோட சீக்வன்ஸ் எல்லாம் நல்ல காமெடியா போகும். ஆந்திராஜ் இல்ல நான் பார்த்தோம். ஆனா இதுல பார்த்தா ஒரு சீரியஸ் அவரு எல்லாம் மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. அவரை பார்த்தோன்னு போட்டு வந்து நல்லா ஒரு இது பண்ணுவாங்க. அவர் அவர் வந்து ஒரு சவகடங்களை இருப்பாரு. அது வந்து ஒரு இட்டுவாங்க, இவங்க மனசுலாடிங்க இட்டு வந்து நகை அந்த வயரத்தை வித்துறதுக்கோசம் வருவாங்க. அதுதான் காமெடியா படம். அது ஃபுல்லாவே இதுதான். ஒரு வயசானவங்க இறந்துட்டா எப்படி ஒரு ஜாலியா பண்ணுவாங்களோ அது மாதிரி நல்லா பண்ணிருக்காங்க. போர்லாம் எதுவும் இல்லாது, லேகும் இல்லாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. அங்கங்க நல்லா இது பண்ணி ஒர்க் அவுட் ஆயிரு, நல்லா எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைகர் கார்டு, தங்கதோர் அண்ணன், சந்தான் அண்ணன், மன்சூலிகான் சார், ஆனந்த்ராஜ் சார், இவங்கெல்லாம் நல்லா. அதுல கமல் சார், ரஜினி சார் ஃபேன் எல்லாம் தாண்டி 80s வந்து ஒரு லவ் எப்படி பில்ட் பண்ணிருப்பாங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ள அப்படிங்கறத அழகா காமிச்சிருக்காங்க. அந்த அந்த ஃபீல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி ஏனா ஒர்க் ஆகல ப்ரோ, சத்தியமா ஒர்க் ஆகல. ஆனா காமெடியா இருக்கு, சும்மா ஒரு வாட்டி பார்க்கலாம். அவ்வளவு அந்த சவ் வீட்டுல போற கமெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் ஜாலியா போச்சு. அவர் போற கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக பாக்கிறேன் படத்தை, ஜாலியா இருக்குது. அதுக்கு இது பெட்டர். ஓகே, கிக்குக்கு இது எவ்வளவு பெட்டர்? ஓகே, அது அந்த அளவுக்கு கம்பேர் பண்ண முடியாது. கிக்கு நம்ம கம்பேர் பண்ணுமா, இது ஓகே, சூப்பரா இருக்கு படம். படம் டிடி ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு இல்ல, இருந்தாலும் நார்மலா பாக்குற அளவுக்கு இருக்கு. இல்ல இல்ல, போர் எல்லாம் அடிக்கல. ஒரு வாட்டி பாக்கலாம், நல்லா இருக்கு. ஆனா படம் ஃபேமிலி, இது ஃபேமிலி மூவி ஆக்சுவலா. நல்லா ஃபேமிலியோட நல்லா பண்ணா படம் இல்ல. கொஞ்சம் அவர் எப்பவும் காமெடி பண்ணுவாரு. இதுல கொஞ்சம் அதிகமா காமெடியா இருக்கு, நல்லா இருக்கு. இப்பெல்லாம் எடுக்கிற படம் வந்து நம்ம ஏதோ ஒரு மெசேஜ் குடுக்கறோம்ன்ற ஒரு பதட்டத்திலேயே ஒரு 3 மணி நேரம் சில படம் எல்லாம் பார்த்தா வெளியில வரும்போது நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா. இது அது மாதிரிலாம் இல்ல. போனோமா, ஜாலியா உட்காந்து ஒரு 2 ஹவர் பார்த்தோமா, ரிலாக்ஸா சிரிச்சிட்டோமா, வெளியே வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமான்னு இருக்கலாம். ஃபேமிலியோட தாராளமா வந்து பார்க்கலாம். ஃபேமிலியா பசங்க எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு அவ்வளவுதான். ஓகே, ஒரிஜினல் ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். காமெடி நல்லா, கவுண்டர் நல்லா இருக்கு. முக்கியமா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போர் அடிக்க காமெடியா போகுது, ஃபேமிலியோட பார்க்கலாம். பண்ணா இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். படம் ரொம்ப லென்த்தாலாம் போல. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ஷார்ட்டா ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. பசங்க எல்லாம் நல்லா பார்ப்பாங்க, ரொம்ப காமெடியா இருக்கு. கண்டிப்பாங்க. ஒர்த்து தான். ஒர்த்து தான் ஒர்த்து தான் ஒர்த்து தான்